அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வர்களுக்கான ஒரு முக்கியமான பத்திரிக்கை செய்தி வந்து தற்பொழுது டிஆர்பி இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து நம்மகிட்டமே கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க தேர்வு வந்து தள்ளி போகுமா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு நடைபெறதாக இருந்தது இப்போதைக்கு வந்து ஒரு மாதம் வந்து கூடுதலாக அவகாசம் வந்து கிடைச்சிருக்கு அதனால் இந்த வாய்ப்பினை எல்லோரும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர் ஆகுவதற்கு கல்வி சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் முதல்ல எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் அலட்சியப்படுத்தாதீங்க ஏன்னா இப்போ இந்த கூடுதலாக நமக்கு வந்து டைம் கிடைச்சிருக்கத்தால் நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரிப்பரேஷனில் வந்து கொஞ்சம் பின்தங்குவீங்க அதை மாதிரி இருக்கக்கூடாது இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்ம வந்து ஸ்டேட் லெவலில் ரேங்க் எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டு நல்லா ஆர்டர் பண்ணுங்கள் நம்மளுடைய இலக்கு வேலைக்கு போகணுங்கிறது மட்டும்தான் அதனால் நல்லா உங்களால் என்ன எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ரிவிஷன் கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டே இருங்க இது போதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க டைம் கிடச்சிதுன்னு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து படிக்கணும்னு மட்டும் நினைங்க

மேற்கண்ட தேர்வானது வருகின்ற இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் என விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகின்றது இதுதான் டிஆர்பி வெப்சைட்டில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதனால் இதை வந்து நல்லா பயன்படுத்திக்கிங்க உங்களால் என்ன முடியுமோ மேக்ஸிமம் ஒன் டு டென்த் வரைக்கும் நல்லா படிங்க அதில் உள்ள டாப்பிக்கே லெவன்த்து டுவெல்த்தில் வந்தாலும் கூட நமக்கு நேரம் இருந்ததுன்னா அதுவும் வந்து நம்ம வந்து படிக்கலாம் சரிங்களா இது போதுன்னு மட்டும் நினைக்காதீங்க இப்போ இங்கிலீஷ் வந்து ஒரு சில பேர் வந்து மேலோட்டமாக படிச்சிருப்பீங்க இப்போ நம்ம கொஞ்சம் கூடுதலாக டைம் இருக்கிறதால நல்லா அதுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தி படிங்க சரிங்களா இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் எந்த பாடங்களுமே ஒமிட் பண்ணுறாதீங்க எல்லா பாடங்களுமே ஐந்து பாடங்களுமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானதுதான் மீண்டும் மீண்டும் ரிவிஷன் கொடுத்துட்டே இருங்க கண்டிப்பாக உங்களால் இந்த தேர்வில் வந்து வெற்றி பெற முடியும் அனைவருக்கும் முக்கிய நன்றி